ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் இடத்துல இந்த பானி ஸோ டிஸ்னியப் சோல்ஸில் வந்து நம்ம இந்த அட்வான்சிங் சோல்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் ஸோ போன பதிவில் வந்து நம்ம ஆன்மூலகத்தில் இருக்கும்பொழுது இது என்னென்ன திறமைகளை வந்து நம்ம கையெடுத்துக்குவோம் ஸோ ஒரு ஒரு பர்ட்டிகுலர் திறமை வந்து கையெடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம நிபுணத்தன்மம் பாண்டியத்துவம் பெறுவதற்கு உண்டான முயற்சிகள் எடுப்போம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் ஸோ அந்த அட்வான்ஸ் சோல்ஸ் போயிட்டுருக்கிற வரைக்கும் கூட அதாவது நம்ம ப்ராப்பர் டார்க் பர்பிள் போகிற வரைக்குமே நம்ம பூமிக்குள்ளே பிறப்பு அப்படிங்கிறத தொடர்ந்து எடுத்துக்கிட்டே தான் இருப்போம் பட் முடிஞ்சளவுக்கு நம்முடைய லெவல் டவுன் ஆகாமல் நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு வச்சுங்களேன் ஆகணவங்களும் உண்டு அதை நம்ம முந்தின ஒரு பதிவில் பார்த்துருக்கோம் பட் மேக்ஸிமம் அது நடக்காது எனிவே அப்படி ஒரு 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 லெவல் ஃபோரில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவை இவர் டாக்டர் வந்து பிஎல்ஆரில் உட்கார வச்சு பார்க்கும்போது ஒரு சில அனுபவங்கள் கிடைக்கிது அதை வந்து சொல்கிறார் ஸோ அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை டாக்டர் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறார் புக்கினுடைய ஆத்தர் டாக்டர் மைக்கேல் நியூட்டன் என்னென்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜூனியர் டீச்சர் சீனியர் டீச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாத்தியாருங்க அந்த வாத்தியாருனுடைய பொறுப்பு அப்படிங்கிறது வந்து ஆண்மூலகத்துலையும் சரி பூமியிலையும் சரி ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு பொறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அவ்வளோ சீக்கிரம் வந்து எல்லார்னாலேயும் வாத்தியார் ஆக முடியாது இல்லையா யார் வேணாலும் பேசலாம் யார் வேணாலும் அறிவான அந்த விஷயங்களை வந்து எடுத்து சொல்லலாம் பட் அவங்க அதுக்காக அவங்க நல்ல வாத்தியாருன்னு சொல்ல முடியாது நல்ல வாத்தியாருங்கிறவங்க ஒரு சில கேட்டகரிக்குள்ளே தான் வருவாங்க அது ஒரு சில ஆட்களுக்குனே தானாகவே அமையக்கூடியது ஸோ அதே மாதிரி தான் ஆண்மூலகத்துலேயும் எல்லாருனாலையும் நம்ம வாத்தியார் அப்படிங்கிறது வந்து ஆகிட முடியாது அப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நர்சரி டீச்சர் அப்படின்ட்டு புது ஆன்மாக்கள் இது வரைக்கும் பூமியில் ஒரு பிறப்பு கூட எடுக்கவே இல்லை புது ஆன்மாக்களுக்கு தான் அவங்க வந்து அந்த ஆன்மாவாக வந்து வந்திருக்காங்க ஸோ அந்த இடத்துல இருந்து அவர்களை வந்து பார்த்துக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஹையர் லெவலில் சோல்ஸ் சரிங்களா என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அவங்கள பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக எப்படி இப்படி நம்ம குழந்தை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் அந்த அப்பா அவருடைய தூக்கம் முழுசும் கேட்டு போயிடும் அது எவ்வளோ கஷ்டம் அந்த குழந்தை பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் மூணு மாதம் கா தலையோடு பிடி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லையா ஸோ அளவுக்கு அதை அதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க மேலே இருக்கக்கூடிய அந்த புது ஆன்மாக்களுடைய அந்த தன்மைகள் பிகாஸ் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா புது ஆன்மாக்கள் இப்படி வர்றாங்க அப்படி ஃப்ரெஷ்ஷு எனர்ஜி ஃப்ரெஷ்ஷு சோல் அவங்க அப்படியே கொண்டு போய் பூமிக்குள்ளே இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு புது ஆன்மா கொண்டு வந்து பூமிக்குள்ளே என்ன ஆகும் அந்த ஆன்மா சொல்லு யோசிச்சு பாருங்களேன் அப்போது அந்த மாதிரி ஆண்மாக்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த செட்டப்புக்கு அவங்க வந்து பழக்கணும் அப்போது இது நம்ம முந்தின பதிவுகளில் பார்த்துருக்கோம் இது வேறு ஒரு கொசு குறுக்கு அப்போது முந்தின ஒரு பதிவில் பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னு சொன்னால் பூமி போலவே ஒரு 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 செட்டப் வந்து ஆண் உலகத்தில் உண்டு பூமியில் என்ன மாதிரியான ஒரு மேக்னெட்டிக்கல் வைப்ரேஷன்ஸ் இருக்கும் பூமியில் வந்து என்ன மாதிரி ஒரு சில கடினத்தன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒப்பாக இருக்கிற மாதிரி ஒரு இடம் அப்படிங்கிறது அந்த இடத்துல உண்டு அப்போ இந்த குழந்தை ஆண்மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் அந்த இடத்துல விட்டுருவாங்க அப்போ அந்த பூமி மாதிரி இருக்கக்கூடிய செட்டப்பில் நீங்கள் கொஞ்சம் பழங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கொண்டு போய் விட்டுருவாங்க அப்போது அந்த ஆண்மக்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்குமோ அங்கே போனால் ஜாலியாக விளையாண்டுட்டு அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்துட்டு அங்கே வந்து எதாவது ஓடி பிடிச்சி விளையாட்டுட்டு அது இது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பூமியினுடைய செட்டப்புக்கும் அந்த ஒரு அட்மாஸ்ஃபிய் லெவல் அந்த மேக்னெட்டிக் வைப்ரேஷன்ஸ் அது எல்லாத்துக்குமே தங்களை தாங்களே அப்படியே பழக்கப்படுத்திகிட்டு இருப்பாங்க பட் அவங்களுக்கு பெருசாக ஒரு சீரியஸ்னஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது அந்த மாதிரி தான் விளையாண்டுருப்பாங்க இதை பற்றி நம்ம ஒரு புது ஆன்மாகிட்ட நம்ம பார்த்துருக்கோம் எங்கள் வாத்திரங்களை கொண்டு எங்கே விட்டாங்க நாங்கள் மட்டும் இப்படி ஜாலியாக இருந்தது அந்த இடம் நாங்கள் அப்படியே விளையாண்டுருந்தோம் ஆனால் பூமியினுடைய கடினத்தன்மைக்கு ஏற்றாற் போல் அந்த இடம் இருக்குமே தவிர பூமி மாதிரி ரிட்டோவாக இருக்காது நாங்கள் ஏதோ அங்கே போய் இருந்துட்டு ஜாலியெல்லாம் அப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டு கீழே வந்தால் பூமி எங்களை போட்டு செருப்பில் போட்டு அனுப்பிவிட்டுருச்சு ஸோ அதற்கு ஒப்பாக இருக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும் பட் பூமி வரும்போது இன்னும் ப்ராக்டிக்கலாக அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட கடினத்தன்மையாக இருக்கும் பட் யா ஒரு சின்ன ஒரு ட்ரைனிங் ஒன்று கொடுத்து தான் நம்மளை வந்து கீழே அனுப்புவாங்க ஸோ இதெல்லாம் இந்த குருவுனுடைய வேலை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படின்ட்டு பட் டாக்டர் மைக்கேல் என்ன சொல்கிறாருன்னா எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு உன்னதமான ஒரு வேலையை கையில் எடுக்கணும் ஒரு வாத்தியாராக இருந்து நம்ம வந்து அந்த குழந்தைகளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு எல்லாம் எல்லாருக்கும் இருக்கும் ஏன்னா வாத்தியர் வேலைங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை நல்லா பேசறக்கூடிய திறமை இருக்கணும் அடுத்தவங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்கிற கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கணும் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆனால் நல்ல திறன் வாய்ந்த பேச்சாளர்கள் கூட நல்ல ஆசிரியர்களாக ஆக முடியாது காரணம் என்ன அப்படின்னா இப்போது பல பிறப்புகள் எடுத்திருப்போம் அதனுடைய ஞாபகங்கள் நம்மளுடைய ஆன்மல பதிவுகளாக இருக்கும் இப்போ புதுசாக வரக்கூடிய ஒரு குழந்தை இருக்குது அதுக்கு எதுவுமே தெரியல இன்னும் நம்மளுடைய பல பிறப்புகளினுடைய அந்த தாக்கங்கள் எல்லாத்தையும் அந்த குழந்தை மேலே கொண்டு போய் தள்ளியிடக்கூடாது இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய சூழலில் நிறைய அப்பா அம்மாக்கள் பண்ணுற வேலை அதுதான் அவங்களோட எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த குழந்தை மேலே போட்டுறது அதை வந்து அந்த இடத்துல பண்ண அவங்க நல்ல வாத்தியரே கிடையாது சரிங்களா அதுதான் வந்து ஒரு வாத்தியாருக்கும் ஒரு யார் வேணாலும் ஜாலியாக பேசலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான வித்தியாசம் ஒரு நல்ல வாத்தியர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையை கொண்டு இன்னொருத்தன் மேலே துணிக்க மாட்டாங்க அங்கே என்ன இருக்குது அதை வந்து நம்ம எப்படி நேர்ச்சர் பண்ணி வேலை வெளியே கொண்டு வரலாம் அதற்கு என் திறமை எப்படி பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னா அவங்க தான் உண்மையாலுமே நல்ல வாத்தியார் சரிங்களா அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அங்கே வாத்தியாராக போஸ்டிங் கிடைக்கும் அவ்வளோ சும்மா ரேண்டமாக பத்தாயிரரூவா சம்பளமாக ஆள் இருந்தால் போதும் போ வேலைக்கு போ எவன் படித்து சீரழிஞ்சா என்னென்னு இன்னைக்கு இதுக்கு போயிருங்க அது மாதிரி எல்லாம் அங்கே கிடையாது ப்ராப்பராக அந்த இளமான வளர்த்தி கொடுக்கறதுக்குன்னு யாருக்கு திறமை இருக்கோ அவங்க மட்டும்தான் அந்த இடத்துக்கு வாத்தியாராக போவாங்க ஸோ எனி ஒன் கேன் கம்யூனிகேட் பட் நாட் எவ்ரி கம்யூனிகேட்டர் கேன் பிகம் அ குட் டீச்சர் ஸோ அதுதான் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அப்போ இந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு லெவல் ஃபோரில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா வந்து இவர்கிட்ட சப்ஜெக்டாக வர்றேன் அவங்க வந்து ஒரு ஒரு அந்த கோல்டு லெவல்லேருந்து அப்படி ப்ளூ கலர் ஷேடுக்கு அப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாங்க அந்த லெவல் ஃபோர் போகும்பொழுது அந்த ப்ளூ ஷேட்ஸ் எல்லாம் நம்மகிட்ட வந்துடும் அப்போ இவர் கூட மொத்தம் மூணு பேர் இருக்காங்க இவரும் இன்னும் ரெண்டு பேரும் ஸோ மொத்தம் மூணு பேர் இருக்காங்க அப்போ டாக்டர் வந்து கேட்க ஆரம்பிக்கிறார் ஸோ உங்கள்கிட்ட எவ்வளோ குழந்தைகள் இருக்காங்க அவங்களுடைய அந்த கலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது எங்ககிட்ட பதினோரு குழந்தைகள் இருக்காங்க ஸோ அவங்களுடைய கலர்ஸ் வந்து ப்யூர் ஒயிட் ஸோ கம்ப்ளீட்டாக ஒயிட் கலர் தான் இருக்குது அவங்கள்ட்ட எனர்ஜி ரொம்ப குட்டி எனர்ஜி வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது அவங்க பாட்டுக்கு அப்படி அந்த எனர்ஜியில் வந்து ஒரு சீரான அமைப்பில் கைமையான் இருக்குது பிகாஸ் அதுக்கு விளையாட்டு தான் அதிகம் மனசு வந்து ஒரு அமைதியான ஒரு மனநிலை அப்படிங்கிறது இன்னும் ஒரே ஆர்வம் எதை பார்த்தாலும் ஆர்வம் குழந்தை தானே பண்ணும் ஆயிரத்தெட்டு கேள்வி இயங்கும் பிகாஸ் அதுக்கு எதை பார்த்தாலும் ஆர்வம் அதுன்னு இதுன்னு இது அதே மாதிரி தான் ஒரு குழந்தான்மாவும் இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு தன்மையில் தான் அவங்க இருக்காங்க அப்படின்னொன்னே அப்போ அவங்களுடைய அந்த லைட் இன்டென்சிட்டி எல்லாருக்குமே ஒரே மாதிரி பிரைட் லைட் இருக்கா இல்லை வேறு ஏதாவது மாறி இருக்கா அப்படின்னு கேட்டால் எங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பதினோரு ஆன்மாக்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க ஆனால் ஒரு சிலருக்கு மாறுபடும் எப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப இன்னசெண்டாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மா இல்லை கொஞ்சம் கூட அந்த கூச்ச சுபாவம் இருக்கக்கூடிய ஆன்மான்னாலாம் அந்த லைட் வந்து அப்படி கொஞ்சம் டிம் லைட்டாக இருக்கும் பட் எங்கக்கிட்ட அந்த மாதிரி இல்லை பதினொன்றும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஒரே சாட்டை பிடிச்சது பதினொன்றும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு அப்போது இந்த கூட இருக்கக்கூடிய காலீக்ஸும் உங்கள் கூட இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னிங்களா அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருந்திருக்கா முந்தைய பிறவிகள் அப்படின்னு கேட்கும்பொழுது எடுத்திருக்கோம் பூமியில் வந்து நாங்கள் பிறப்பு எடுத்திருக்கோம் ஒன்று வந்து வாத்தியாராக வந்திருக்கோம் அதுக்கப்புறம் சாமியாராக வந்திருக்கோம் அதுக்கப்புறம் ஹீலர்ஸாக வந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து எடுத்ததுனால அந்த அந்த ஒரு ஒரு அடுத்தவங்களை பக்குவமாக பார்த்துக்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலை இருந்த ஒரு காரணத்தினால எங்களுக்கு வந்து இந்த ஒரு பதவி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒன்று ஸோ இப்போ எங்கே இருக்கீங்க நீங்களும் அந்த குழந்தைங்கள எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் இது ஒரு நியூட்ரல் ஏரியா பூமி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செட்டப் ஸோ அந்த ஏரியாவில் இருக்கும் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த குழந்தைன்னா அதுக்கு வாட்டி ஓடிட்டு இருக்குது அங்கே இங்கேயும் யோசிச்சு பாருங்களேன் அந்த மாதிரி எப்படி இருந்தேன்னு அதுக்கு இது அங்கேயும் ஓடிட்டு இருக்குது எல்லாது பதினொன்றோ ஒன்று ஒன்று ஏதாவது ஒரு ப்ராங் பண்ணிவிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்குது அது அங்கே இங்கேயும் ஓடிட்டுருக்கு விளையாண்டுட்டு அப்படின்ட்டு இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் இந்த பதினோரு குழந்தை இருக்காங்க பார்த்தீங்களா அதில் ஒரு இளம் ஆன்மா வந்து இப்போ இந்த லெவல் ஃபோர் இருக்கார் பாருங்க அவருடைய இந்த பூமியில் இந்த பிறப்பில் அவருடைய குழந்தை அதுக்கு வந்து அவர் அனுமதி கொடுத்துருக்காரு சரி ஓகே நீ வந்து என் குழந்தையாவா அப்படின்னு சொன்னதுனால அந்த இளம் ஆன்மம் ஒரு லெவல் ஃபோர்னுடைய ஆன்மவனுடைய குழந்தை இந்த பிறப்பில் அவங்கக்கிட்ட வந்துருந்துருக்கு ஸோ இந்த செட்டப் தான் அப்போ அந்த அந்த குழந்தைகள்லாம் எல்லாம் பழகிடுச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி அந்த பூமிக்குள்ளே வருதா ஸோ அவர் கூடவே ஒரு ஆன்ம கூப்பிட்டு வந்திருக்கிற ஒருங்க ஸோ வா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ குழந்தையே இது போல் இன்னொரு ஒரு ஹையர் லெவலில் ஒரு பெண் ஒருத்தங்க அவங்க கூட சப்ஜெக்டாக இருந்து பேசும்பொழுது அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஏழு குழந்தை ஆண் மக்கள் கொடுத்துருந்தாங்களாம் அந்த பெண் வந்து கொஞ்சம் கூட ஸ்ட்ரிக்ட்டுங்கிறதே கிடையாது அந்த பொண்ணு வந்து ஏன் அந்த குழந்தையில போட்டு டார்ச்சர் பண்ணும் அது திருந்திக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ஆனால் என்னென்னா அவங்களே சொல்கிறாங்க இவன் போட்டு அவன் உயிரை வாதிச்சுட்றானுங்க இந்த ஏழு பேரும் தி கூஃப் ஆஃப் ஸோ ஏழு பேரும் என்னை போட்டு வாதிச்சிட்றாங்க எப்பெல்லாம் பூமிக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஆண் உடல் எடுத்தால் அங்கே ப்ளே பாயாக இருக்கணும் பெண் உடலில் எடுத்தாங்கன்னா பிளேகேர்லாக இருக்கணும் ஸோ அது மட்டும்தான் அந்த உடல் இன்பத்தில் மட்டும்தான் அவர்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது இருக்குது இந்த உலக சுகம் வந்து அவர்களுக்கு அப்படி திகட்டாத ஒரு இதாக இருக்குது அவர்களுக்கு அப்போ இந்த குழந்தையுமாவே நாங்கள் இருந்துக்கிறோம் நாங்கள் வளரவே வேண்டாம் எங்களுக்கு இதே போதும் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டே இருக்குதுங்க என்னுடைய சீனியர் கைடான உலான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய சீனியர் டீச்சர் அவர் வந்து இந்த ஏழையும் என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவர் போயிட்டார் அவரை நான் பார்க்கறதே இல்லை ஸோ இந்த ஏழை என் இப்போ என் பொறுப்பில் தான் இருக்குது இதுகளா எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்குது இங்கே வந்து ஆட்டமாக ஆடிக்கிட்டே இருக்குது ஆனால் நான் ஒன்றும் மிரட்டவோ ஒன்றும் திட்டவோ மாட்டேன் என் கூட இருக்கக்கூடிய மற்ற கைட்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து அந்த குழந்தையில குட்டி பண்ணிகிட்டு இருக்க அந்த ஆண் எல்லாத்தையும் நீ வந்து கொஞ்சமாக ஒரு மிரட்டான இது பண்ணணும் நீ வந்து அந்த மென்டல் ஒரு ஒரு தடை அப்படிங்கிறது போடணும் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும் நீ என்ன அதுகள் பாட்டு கூட்டுறேன்னா ஆனால் எனக்கு மிரட்டுறதுக்கு விருப்பம் இல்லை அவன் கற்றுக்குவான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் போய் ஒரு ஒரு ஃப்ரீடமாக இருக்கக்கூடிய ஒருத்தனை வந்து போய் தொந்தரவு பண்ணி நீ இது பண்ணி இது பண்ணுன்னு அவன்கிட்ட போய் சொல்லி அவன் பயப்படுவான் அது ஆமா அப்புறம் ஒரு பிறப்படுப்பான் அந்த மென்டல் பிளாக்லேயே அவன் கீழே வருவான் அப்புறம் அதுலேருந்து மீண்டு வெளியே வரக்கு அவனுக்கு டைம் ஆகும் எனக்கு அதில் விருப்பம் இல்லை அதனால நான் வந்து அவனை இப்படி விட்டு அவன் போக்கில் போய் அவனை வந்து நான் பிடிக்கணும் அப்படிங்கிறது என்னோடைய இதாக இருக்கேன் அப்படின்னா அவங்களுடைய அந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் இருக்காங்களே ஹையர் சோல்ஸாக அவங்க வந்து என்னுடைய ஒரு மெத்தடை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஓ இது கூட நல்லா இருக்கேன் வழக்கமாக இது தப்பு இது பண்ணாதேன்னு சொல்லுவோம் நீ வந்து அவன் போக்கிலேயே போய் அவனை கரெக்ட் பண்ணணும்னு பார்க்குறேன் அவன் வந்து அங்கேயே ஆடிட்டு வேண்டாத வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்கான் பெறப்படுக்கும்போது பட் ஸ்டில் அவன் போக்கிலேயே போய் அவனை வந்து நீ ரெடி பண்ணணும்னு பார்க்கறேன் இது ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் இருக்கட்டுமே நல்லா தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து என்னை அலோவ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் ஒரு சில செட்பேக்ஸ் இருக்குது இன்னும் நான் சொல்கிறத அவனை யாரும் கேட்குறதில்ல பட் ஓகே எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது அவங்க வந்து மேலே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க ஸோ அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது வந்து பூமியில் மட்டும் இல்லை ஆண்மூலகத்துலேயும் ஒரு பெரிய டாஸ்க் தான் போல ஸோ அதனால் அதுதான் எல்லாருனாலையும் அந்த வாத்தியர் பொறுப்பு அப்படிங்கிறத எடுத்துக்க முடியாது நிறைய பேர் வந்து நான் இங்கே பாருங்க வாத்தியாராக இருக்கேங்க நான் நாலு பேத்துக்கு சொல்லி தர்றேங்க அப்படி இப்படின்னு சொல்லலாம் பட் நம்ம அந்த ஆண்மூலகம் போகும்பொழுது நம்மளுடைய ஸ்பெஷலைசேஷன் முழுக்க முழுக்க வேறையாக இருக்கும் ஸோ அது நம்ம அந்த இடத்துக்கு போய் நம்மளை நாமளே பொழுது அது நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்குவோம் அந்த உணர்வு ஞாபகத்தோடவே இங்கே பிறக்கும் பொழுது அதற்கு சம்மந்தப்பட்ட மாதிரியும் இங்கே நம்ம வேலைகளை சூஸ் பண்ணிக்குவோம் அப்படி இல்லைனா தான் இங்கே ஒரு வேலையை பார்த்துட்டு நான் அப்படி தான் நினைச்சிட்டு மேலே போனால் அது இருக்காது நான் அப்போ அந்த மாதிரி நிறைய பேர் ஒரு டாக்டர்கிட்ட வரக்கூடியங்க டாக்டரே முந்தின பதில் என்ன சொன்னார் நானே அந்த வாத்தியர் தான் நினச்சேன் கடைசியில் பார்த்தோம்னா வாத்தியார் இல்லைங்கிறது அப்போ தான் புரியுது ஏன்னா அது வாத்தியார் பெரிய ஒரு டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு இப்போ புரிஞ்சிருப்பீங்க ஏன் வந்து வாத்தியார் வேலை அப்படிங்கிறது ஒரு டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு அடுத்த ஒரு பதிவு வந்து இன்னைக்கு பார்க்க போகிறதில்ல ஏன்னா அது கொஞ்சம் பெருசாக போகும் எத்திசிஸ்ட் அப்படின்னு ஒரு நெறிமுறையாளர் எத்திசிஸ்ட்னால் நெறிமுறையாளர்னு அர்த்தம் ஆன்மாக்களில் நெறி முறையாளர்கள்லாம் இருக்காங்க ஆன்மாக்களுக்கே வந்து தூய்மையானவர்கள் அவர்களுக்கு எதுக்கு நெறிமுறை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அதை தான் நம்ம அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம் அப்படி ஒரு ஆன்மாவே இருக்குது ஒரு ஒரு இளம் வயசுலையே எப்படின்னா இருபத்தி ஆறு வயசுக்குள்ளாகவே தான் யார் அப்படிங்கிறத உணர்ந்த ஒரு ஆன்மா வந்து இவர்கிட்ட வர்றாரு ஸோ டாக்டர் வந்து நம்பவே இல்லையா ஆரம்ப காலத்தில் இவெல்லாம் என்னையான் சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறார் பட் அந்த பிஎல்ஆரில் உட்கார வச்சு தான் ஏ பெரிய ஆட்டக்காரன் ஏன் லெவல் ஃபோர் பக்கம் ஒரு லெவல் ஃபைவு லெவல் ஃபைவ்ல இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிறது அப்போ தான் புரிஞ்சுதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நெறிமுறையாளர் ஆளர் ஸோ அவரை பற்றின இது பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு இதை பார்த்துருக்கோம் நீங்கள் வந்து இந்த நர்சரி டீச்சராக இருப்பீங்களா நீங்கள் வந்து ஒரு அந்த லெவல் த்ரீலேருந்து இப்போ மேலே போகக்கூடிய ஆள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த நர்சரி டீச்சராக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் எத்தனை பேர் வந்து நர்சரி டீச்சராக இருப்பீங்க அதாவது அந்த இளம் ஆன்மாக்களை பார்க்கக்கூடிய அந்த ஒரு வளர்த்தி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பக்குவம் வந்து உங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தான் மெ மெத்தவடி வேறு ஒன்றும் இல்லை ஸோ யா இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி அடுத்த பதிவு வந்து அந்த எத்திசிஸ் நெறிமுறையாளர் ஸோ அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் கொண்ட ஆன்மாக்கள் ஸோ அந்த திறனை வளர்த்தி கொண்ட ஆன்மாக்களை பற்றி பார்ப்போம் யா நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ் செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் திறந்து நினைந்திருங்கள் நான் அவங்க இன்னும் நன்றி Ativer.